ஜனநாயகம் இல்லை என்றால் மதச்சார்பின்மை இல்லை. மதச்சார்பற்ற ஜனநாயகம் இல்லை என்றால் இந்தியா என்கிற நாடே இல்லை. இன்றைக்கு அதன் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல், ஜனநாயகத்தின் மீதும் மதச்சார்பின்மையின் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ யூபிஎஸ்சி சேர்மனாக வந்திருக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால், மனோஜ் சோனி என்கிற ஒரு நபர், குஜராத்தை சேர்ந்தவர். நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கான பேச்சுக்களை எழுதி கொடுக்கிற நபராக இருந்திருக்கிறார். அவங்கெல்லாம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? ஒரு எந்த விதமான அக்கிரமம் நடந்தாலும் அதை பற்றி கண்டுகொள்ளாத ஐஏஎஸ் ஆஃபீஸர். சட்டம் ஒழுங்கு, சட்டத்தின் ஆட்சி என்பதை பற்றி கவலைப்படாமல் அரசு சொன்னால் இடித்து தரைமட்டமாக்குவது என்று நினைக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்குவார். ஆனால் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் அது ஒரு செய்தியாக இருக்கிறதே தவிர, இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதும் இந்தியா என்கிற நாட்டின் மீதும் தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறார். நீங்கள் ஒரு பக்கம் அவங்க வந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள், அதன் மூலமாக தங்களுடைய தோல்வியை, மக்கள் படுகிற கஷ்டத்தை மூடி மறைக்கிறார்கள். சாதாரண மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை மதவெறியாக மாற்றுவதில் அவர்கள் ஒவ்வொரு கணமும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தை இவர்கள் புறந்தள்ளி விட்டு நடத்துகிறார்கள் என்றால் அது காட்டுமிராண்டித்தனம், ஒரு ரவுடித்தனம். அரசுகளே ரவுடித்தனமாக நடக்கிற போது இதை எங்கே போய் சொல்கிறது? நம்ம ஊர் நீதிமன்றங்களே எப்படி இருக்குது அப்படின்னா, இது நம்மளை இல்லை, எங்கேயோ வட இந்தியாவில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வட இந்தியாவில் இருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து மத்திய பிரதேசம், டெல்லி, பிறகு கர்நாடகா, இப்போ ஆந்திர பிரதேசம் என்று வந்திருக்கிறோம். தமிழ்நாடு அப்படியே ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படி வராமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால், தெரு தெருவாக, வீதி வீதியாக, கிராமங்கள் தோறும், நகரத்தில் வார்டுகள் தோறும் மக்கள் ஒற்றுமை குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அன்புமிக்க நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்தியா தன்னை ஒரு நாடாக வடிவமைத்து கொண்டபோது ஒரு நான்கு அடிப்படையான அம்சங்களை, அதன் அடிப்படையில் இந்தியா தன்னை ஒரு நாடாக வடிவமைத்து கொண்டது. ஒன்று, மதச்சார்பற்ற ஜனநாயகம். ரெண்டு, பொருளாதார சுயசார்பு. மூன்று, சமூக நீதி. நான்காவது, கூட்டாட்சி தத்துவம். இந்த நான்கும் இந்த வரிசையில் அல்ல, எல்லாவற்றிற்குமே முக்கியத்துவம் உண்டு என்கிற அடிப்படையில் தான் இவை நான்கும் தான் இந்தியா என்கிற, அதற்கு முன்பு பல்வேறு சமஸ்தானங்களாக குறுநில மன்னர்களால் அல்லது பல்வேறு வகைகளில் ஆளப்பட்ட இந்த நாடு தன்னை ஒரு நாடாக உருவாக்கி கொள்வதற்கு இதை அடிப்படையாக கொண்டது. அந்த வகையில் மதச்சார்பற்ற ஜனநாயகம் என்பது இந்தியாவிற்கு மிக மிக முக்கியமானது. மதச்சார்பின்மை என்பது மதங்களை தடை செய்வதல்ல, அல்லது எல்லா மதங்களும் அரசின் நிகழ்வுகளில் தலையிடுவது கிடையாது. மதத்தையும் அரசையும் பிரித்து வைப்பது. மதம் என்பது தனிநபருடைய அல்லது ஒரு குழுக்களுடைய நம்பிக்கை என்ற முறையில் அது தனியாக இருக்கும். எனவே மதச்சார்பற்ற ஜனநாயகம் என்பது மதச்சார்பின்மை இன்மையில் இல்லையேல் ஜனநாயகம் இல்லை. ஜனநாயகம் இல்லை என்றால் மதச்சார்பின்மை இல்லை. மதச்சார்பற்ற ஜனநாயகம் இல்லை என்றால் இந்தியா என்கிற நாடே இல்லை. நாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை நம்முடைய பெருமை என்று பேசிக்கொண்டு இருக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கான அடிப்படையே இந்த வேற்றுமையை ஏற்றுக்கொண்ட ஒற்றுமை தான். இன்றைக்கு அதன் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல், ஜனநாயகத்தின் மீதும் மதச்சார்பின்மையின் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. பலரும் இப்போ செய்திகளை வாசிக்கிற போது தனித்தனியாக வாசித்து கொண்டு இருப்போம் அல்லது அதை பற்றிய புரிதல் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, மோடி இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நடக்கிற விஷயங்கள், அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த ரெண்டே வாரத்தில் என்ன நடந்தது என்றால், குற்றவாளிகள் என்று கருதப்படுகிறவர்கள் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. ஈவன் தேர்தலின் போதே ஒரு தெலுங்கானா பாஜக எம்எல்ஏ அங்கே பிரச்சாரத்துக்கு சென்றவர், தேர்தலுக்கு பின்னர் யாரெல்லாம் தங்களுக்கு வாக்களிக்கவில்லையோ அவர்கள் வீடுகள் எல்லாம் புல்டோசர் வைத்து தரைமட்டமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இதை ஒட்டித்தான் புல்டோசர் பாபா என்ற பெயரையே யோகி ஆதித்யநாத்துக்கு பல பத்திரிகைகள் சூட்டின. ஆனால் அந்த எம்எல்ஏ மீது இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது என்ன விதமான மாறுதலை உருவாக்கி இருக்கிறது? அதற்கு பின்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராமநவமி இத்தனை காலமும் கொண்டாடப்படுகிறது. உலகத்தில் இந்தியாவில் எந்த பகுதியிலையும் இதை ஒட்டி பெரிய கலவரங்கள் அல்லது தாக்குதல்கள் என்பது நடைபெறலை. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல மத்திய பிரதேசத்தில்
இதை ஒட்டி ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. பிரச்சனைக்கு பின்பாக நான் அந்த பிரச்சனைகளை யார் ஆரம்பித்தது, அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதற்குள் போகவில்லை. முக்கியமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனைகள் நடந்த உடனேயே அந்த மாநில முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகள் இடிக்கப்படும் என்று சொல்கிறார். உடனடியாக அந்த வீடுகளும் இடிக்கப்படும். இந்தூருக்கு பக்கத்தில் 80 வீடுகள் இடிக்கப்பட்டன, ஒரு 39 கடைகள் இடிக்கப்பட்டன. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து கோரேகான் என்கிற இடத்துல 36 கடைகளும் 16 வீடுகளும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நரோத்தம் மிஸ்ரா என்கிற உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் இல்லீகல் ஸ்ட்ரக்சர், ஆக்கிரமிப்புகள், எனவே இடித்தோன்னு சொல்கிறாரு. இன்னொரு நேரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இல்லை இவர்கள்லாம் குற்றம் செய்தவர்கள், எனவே இடிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதில் இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொன்னால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், ஹசினா ஃபக்ரு என்பவருடைய வீடு, அந்த வீடு 6 மாதத்துக்கு முன்னால் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் உதவி வாங்கி கட்டப்பட்ட வீடு, அதை இடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, இப்போ வெளியே வந்திருக்க விஷயம் என்னென்னா, இதில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு 3 பேர் மார்ச் 5 அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அந்த 3 பேர் மேலே என்ன குற்றச்சாட்டுன்னா, நீங்கள் ராமநவமியின் போது சிலரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு உண்மையானது என்று தெரியும். ஸோ 80 வீடுகள், 16 வீடு, 32 கடைகள் என்று தொடர்ச்சியாக நீங்கள் இடித்து முடித்த பிறகு இது வெளியே வருகிறது. அதற்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், டெல்லியில் ஜஹாங்கீர்பூர் என்கிற பகுதியில் ராமநவமியை ஒட்டி இதே மாதிரியான பிரச்சனை, அங்கும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இதே போல் உத்தரப்பிரதேசம், நீங்கள் வந்து மத்திய பிரதேசம் என்று மட்டும் இல்லை, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கர்நாடகாவுக்கு வந்திருக்கிறது. கர்நாடகாவில் இதே மாதிரியான பிரச்சனை நேற்றைக்கு முன்தினம் குப்பாளி என்று இப்போது பேசூட்டப்பட்டுள்ள ஹூப்ளியில் நடந்திருக்கு. அதில் என்ன, அதுவுலேயும் இதே மாதிரியான பிரச்சனை. இதுக்கு முன்னால் என்னன்னா, அங்கே இருந்த பேலூர் மடத்துக்கு சொந்தமான சென்ன கேசவ பெருமாள் கோயில், அந்த கோயில் இடத்துல நிறையா இஸ்லாமியர்களும் கடை வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் காலி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி இருக்கிறார்கள். இப்போ அதே போல் கர்னூலில் முந்தா நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அனுமான் ஜெயந்தியை ஒட்டி, அதை ஒட்டி ஒரு பேரணி போகிறோன்னு சொல்லி அதில் ஒரு மிகப்பெரிய வன்முறை என்பது கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கிறது. இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா, வடோடாரில் 2 2-வீலர்ஸ் இடிச்சுக்கிட்ட பிரச்சனை கொஞ்ச நேரத்தில் வந்து அது மத பிரச்சனையாக மாற்றப்பட்டு மிகப்பெரிய கலவரமாக்கப்பட்டு 144 தடை உத்தரவு போடப்பட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சாமியார், அவருக்கு பேர் சாமியார்னு சொல்கிறாங்க, இவங்கள்லாம் வந்து காவி போட்டாலே சாமியார் என்கிற வரையறைக்குள் வந்து விட்டதாக சொல்கிறாங்க. அவர் வந்து ஹரித்துவாரில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இஸ்லாமியர்களை கொன்றொழிப்பதற்கு ஒவ்வொரு இந்துவும் நீங்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று பேசுகிறார். அவர் மேலே நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாராக இல்லை. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அவர் பேர் நரசிங் ஆனந்த், அவர் மேலே வந்து ஒரு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. உள்ளே போனவருக்கு பெயில் கேட்குறாங்க. பெயில் கேட்கும்போது இது மாதிரி வெறுப்பு பேச்சு பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகு வெளியே வந்து டெல்லியில் பேசினார். இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உனா என்கிற இடத்தில் இதே மாதிரியாக பேசியிருக்கிறார். முனி என்கிற ஒரு அவரும் சாமியார்னு சொல்கிறாங்க, அவரும் இதே மாதிரி சொல்லியிருக்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி இந்த மாதிரியான இடங்களுக்கு இந்துக்களை தவிர வேறு யாருமே வருவதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும், உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மற்றவர்கள்லாம் கண்டிப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் அது ஒரு செய்தியாக இருக்கிறதே தவிர, இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீதும் இந்தியா என்கிற நாட்டின் மீதும் தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறார். இது என்ன மாதிரியான நிலைமையை கொண்டு போய்விடும்? இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு, 30 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு நீங்கள் பணவீக்கம் என்பது இந்த காலத்தில் அதிகரித்திருக்கிறது. பணவீக்கம் அதிகரிப்புனா என்ன, இதனுடைய காரணமாக நீங்கள் வந்து சாதாரண மக்கள் வாங்குகிற பொருட்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு விலை உயர்ந்து இருக்கும், மக்கள் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தில் தள்ளப்படுவார்கள்.
நாற்பது ஆண்டுகளுக்கு இல்ல நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலையின்மை அதிகமாயிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இவ்வளவும் இருக்கிற போது இவற்றிலிருந்தெல்லாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதன் மூலமாக நீங்கள் ஒரு பக்கம் அவங்க வந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து தாக்குகிறார்கள், அதன் மூலமாக தங்களுடைய தோல்வியை மக்கள் படுகிற கஷ்டத்தை மூடி மறைக்கிறார்கள். சாதாரண மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் இருக்கு இல்லையா, இது நம்மளை இல்லை எங்கேயோ வட இந்தியாவில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வட இந்தியாவில் இருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து மத்திய பிரதேசம் டெல்லி பிறகு கர்நாடகா இப்போ ஆந்திர பிரதேசம் என்று வந்திருக்கிறது. தமிழ்நாடு அப்படியே ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்குதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. சாதாரண மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை மதவெறியாக மாற்றுவதில் அவர்கள் ஒவ்வொரு கணமும் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது இன்னைக்கு நாம் நினைப்போம் யாரோ இஸ்லாமியர்களுக்கு வந்த பிரச்சனை அல்லது கிறிஸ்தவர்களுக்கு வந்த பிரச்சனை என்று நினைப்போம். உலகம் முழுவதும் வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இன்னொருவன் அவனுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் என்பதைத்தான் அல்லது தாக்குதல் என்பதைத்தான் அவர்கள் நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செயல்பாட்டை விமர்சிக்கிற தன்னுடைய இனத்தை அல்லது மொழியை மதத்தை சார்ந்தவர்களை கொன்று குவிப்பதைத்தான் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. எனவே இன்றைக்கு முஸ்லிம்கள் என்றால் நாளைக்கு நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மொத்த விலைவாசி குறியீட்டுன்னு அதிகமாக இருக்கிறது விலைவாசி அதிகமாக இருக்கிறது என்று சாதாரண மக்கள் ரோட்டுக்கு வந்தால் அவர்களுக்கும் இதுதான் நினைக்கும். எனவே இன்றைக்கு அவன் என்று நினைப்பதை அவர்களுக்குத்தான் வருகிறது, அவர்கள் தான் சிரமப்படுகிறார்கள், அவர்கள் வீடுகள் தான் இடிக்கப்படுகிறது என்று நினைக்கூடாது. நீங்கள் அதாவது உடனடியாக தண்டனை கொடுத்து விட முடியும் என்கிற நிலைமை ஏற்பட்டால் எந்த ஒரு அரசாங்கமும் தனக்கு பிடிக்காத யாருடைய வீட்டையும் அடித்து நொறுக்கி அள்ளி போட்டு விட முடியும். இது வந்து சட்டத்தின் ஆட்சி அல்ல. சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு நடவடிக்கையும் சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்பதுதான். ஆனால் சட்டத்தை இவர்கள் புறந்தள்ளி விட்டு நடத்துகிறார்கள் என்றால் அது காட்டுமிராண்டித்தனம், ஒரு ரவுடித்தனம். அரசுகளே ரவுடித்தனமாக நடக்கிற போது இதை எங்கே போய் சொல்கிறது? நம்ம ஊர் நீதிமன்றங்களே எப்படி இருக்குது அப்படின்னா வேறு சில விஷயங்களெல்லாம் தானே முன் வந்து இதை எடுத்து விசாரிக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் ஏராளமாக இருக்கிறது, உச்சநீதிமன்றம் இருக்கிறது, தினசரி இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் இதுவரை பார்த்த அளவில் ஒரு நீதிமன்றம் கூட தானாக முன்வந்து இந்த வழக்குகளை எடுக்கவில்லை. இது வந்து ஒரு மிக மோசமான ஒரு ஆபத்தான நிலைமையை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஆபத்து காத்திருக்கிறது என்பதை சொல்லுகிறது. எனவே ஓகே, அரசாங்கம் வரல, போலீஸ் இப்படி இருக்குது, சரி இப்படியெல்லாம் இருக்குது, இப்போவே இப்படி இருக்குது. அரசாங்கம் எதுவாக இருந்தாலும் ஐஏஎஸோ ஐபிஎஸோ அல்லது அதிகாரிகளோ என்ன செய்வாங்க அப்படின்னா சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்க வேலைகளை பார்ப்பாங்க. ஆனால் இப்போ முதல் முறையாக என்ன இருக்குது, இப்போ யூபிஎஸ்சி சேர்மனாக வந்திருக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் மனோஜ் சோனி என்கிற ஒரு நபர், குஜராத்தை சேர்ந்தவர். அவருக்கு அவர் எப்படி இப்படி வந்தார் அப்படின்னு இப்போ பத்திரிகைகள் எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கான பேச்சுக்களை எழுதி கொடுக்கிற நபராக இருந்திருக்கிறார். அந்த நபர் இன்றைக்கு யூபிஎஸ்சியினுடைய சேர்மனாக வந்திருக்கிறார். இனிமேல் அந்த மெம்பரை எப்படி நியமிப்பாங்க, அவங்களெலாம் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, ஒரு எந்த விதமான அக்கிரமம் நடந்தாலும் அதை பற்றி கண்டுகொள்ளாத ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதே போல் இப்படி சட்டம் ஒழுங்கு சட்டத்தின் ஆட்சி என்பதை பற்றி கவலைப்படாமல் அரசு சொன்னால் இடித்து தரைமட்டமாக்குவது என்று நினைக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்குவார்கள். எனவே இன்றைக்கு இந்தியா எல்லா முனைகளிலிருந்தும் அது நீதித்துறையினுடைய மௌனம், நிர்வாகத்தினுடைய காட்டுமிராண்டித்தனம், அதே போல் அரசுகளினுடைய ஒரு அழித்தொழிக்கிற மனோநிலை, இவை அனைத்தும் சேருகிற போது ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ சில பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம ஊரில் வந்தால் பார்த்து போகணும். ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் இது ஒரு பெருந்தொற்று பேரிடர். நீங்கள் கொரோனாவை வந்த பிறகு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் எல்லாத்துக்குமே பரவி இருக்கும். ஆனால் அதை தடுப்பதற்கான ஆனால் அதை கூட முழுமையாக சிகிச்சை அளிக்க முடியவில்லை, எனவே தடுப்பது ஒன்று தான் வாய்ப்புன்னு சொன்னாங்க. எனவே கடைசியாக என்ன வந்தோம் அப்படின்னா தடுப்பூசி போடுறதை தான் இன்றைக்கி உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று எல்லாரும் சொல்கிறோம். எனவே வந்த பிறகு சரி செய்வதல்ல, வருவதற்கு முன்னதாகவே அதை தடுத்து நிறுத்துவது அவசியம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போது எல்லாம் அப்படியே இருக்கட்டும், அரசு அப்படி இருக்குது, நீதிமன்றம் அப்படி இருக்குது, நிர்வாகம் அப்படி இருக்குது, மற்ற இடங்களில் தமிழ்நாடு இன்றைக்கி பெட்டராக இருக்குன்னா கூட
தமிழ்நாட்டில் இப்படி வராமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தெருத்தெருவாக வீதி வீதியாக கிராமங்கள் தோறும் நகரத்தில் வார்டுகள் தோறும் மக்கள் ஒற்றுமை குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். எல்லா கட்சிகளையும் சேர்ந்த மக்கள் அண்ணன் தம்பியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேரும் குழுக்களை உருவாக்க வேண்டும். நமக்குள் ஒரு வேற்றுமையை விதைக்கிற அரசியல் நோக்கத்தோடும் தங்களுடைய தோல்வியை மறைப்பதற்காகவும் செய்கிற மக்கள் வருகிற போது நமக்குள் வேறுபாட்டை உருவாக்குவதற்கு தாக்குதலை உருவாக்குவதற்கு வருகிற போது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஆங்காங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் குழுக்களுடைய பொறுப்பு. அதற்கான முறையில் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு நகரமும் தன்னை தயார்படுத்தி கொள்ளவில்லை என்றால் கொரோனா பேரிடரை விட மிகப்பெரிய பேரிடராக இருக்கக்கூடிய இந்த மதவெறி பேரிடர் ஒரு பாசிச தன்மையுள்ள பேரிடர் இந்தியாவை அழித்தொழித்துவிடும். இந்தியாவை பாதுகாப்பதற்கு மக்கள் தங்களை ஒருங்கமைத்து கொண்டு அரணாக அமைத்து கொள்ள வேண்டியது அவசியம். நன்றி.